மதுரை நாகமலை அருகே தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். 30க்கும் அதிகமான பயணிகளுடன் போடி நாயக்கனூர் நோக்கி தனியார் பேருந்து சென்றது. நாகமலை அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 20 அடி ஓடை பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் முதியவர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தப்பியோடிய பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை பகுதியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. சாலை அமைக்கும் பணி மற்றும் பாலப்பணிக்காக குழி தோண்டியபோது தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் செங்கோட்டை நகராட்சி, புதூர் பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு வரும் என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனா்.